ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஓகேங்களா, ஃபுட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கலக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புக்கு வருது இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து டிலே ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வந்து இப்போ ஒரு மூணு பழம் சொல்ல போகிறேன். இந்த மூணு பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் கூட தாராளமாக வந்து டாக்டர் கொடுக்குற மெடிசனும் சாப்பிட்டு ப்ளஸ் வந்து நான் சொல்கிற இந்த பழத்தையும் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொமோக்ரானேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாதுளை பழம். ஓகேங்களா. ஸோ மாதுளை பழம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து நார்மலாக வந்து மாதுளை பழம் வந்து ஈஸியாகவே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மாதுளை பழம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அது எப்படின்னா நம்ம மாதுளை பழமே நம்ம நாட்டு மாதுளை பழம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாதுளை பழம் கிடைச்சா ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நீங்கள் மாதுளை பழமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், நிறைய பொட்டாசியம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மாதுளை பழம். ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதுளை பழம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு கப் ஆஃப் மாதுளை பழம் சாப்பிடலாம். நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதோட வந்து பழமாக சாப்பிட்றது வந்து ரொம்ப வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாதுளை பழம் வந்து உங்களுக்கு வந்து யூட்ரஸில் போகிற பிளட் சர்க்குலேஷன், யூட்ரஸ்க்கு போகிற பிளட் வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியான வந்து திக்னஸாக வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து டிலே ஆகிருந்துச்சு, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதுளை பழம் வந்து சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகாமல் வந்துட்டு இந்த பேபிக்கு வந்து பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதுளை பழம் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் வந்துட்டு பேபிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு க்ரோத்துக்கு வந்து மாதுளை பழம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நிறைய சத்துக்கள் இருக்குது. மற்ற பழத்துலலாம் கிடைக்காத சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை பழத்தில் நிறையவே இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதுளை பழம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம். ஸோ செவ்வாழை பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. இது செவ்வாழைப்பழம் வந்து மென்ஸ் மட்டும் இல்லை, உமன்ஸ் மென்ஸ் ரெண்டு பேருமே வந்து தாராளமாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். மென்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து செவ்வாழைப்பழம் வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து உருவாகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகும். இதை நீங்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்துட்டு நைட்டு வந்து ஒரு செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி நைட்டு உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மார்னிங் சாப்பிடலாம். மார்னிங்கோட நீங்கள் நைட்டு வந்து அதாவது நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கிறத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. உமன்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழத்தில் வந்து நிறைய நிறைய சத்துக்கள் உண்டு. உமன்ஸ்க்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாழைப்பழம். ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான். ஸோ ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்லாம். ஆரஞ்சு பொறுத்த வரையும் நீங்கள் வந்து நம்ம நாட்டில் வர கமலா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட்ன்றது வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்டே போனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்லேயே நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி கிடைச்சா, ப்ளூபெரி, பிளாக் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? ஸ்ட்ராபெரி கூட சீசனுக்கு தான் கிடைக்கும், ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ வந்து ஆரஞ்சு கூட சீசனல் ஃப்ரூட் தான், பட் வந்து நீங்கள் மற்ற கமலா இல்லாமல் வேறு ஆரஞ்சு வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் ஆரஞ்சு வந்து சாப்பிடலாம். ஆரஞ்சு வந்து நீங்கள் சுழையா எடுத்து சாப்பிடுங்க. ஜூஸ் எந்த ஒரு ஃப்ரூட்மே வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடாதீங்க. ஆரஞ்சு வந்து நீங்கள் சுழையா எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து டெய்லி வந்து உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.